இப்போது நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதை வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ வந்து நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த 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 மாதிரி செய்யாத, சரியாக வராது அப்படிங்கிறாங்க. நம்ம ஆனால் தைரியமாக அதை எடுத்து அதை செய்கிறோம், அது தப்பாக போகுது. அப்போது நமக்கு ஒரு குழப்பம் வருது. அப்போ அதை சொல்கிறப்பவே நம்ம கேட்டுக்கலாமோ அப்படின்னு. அப்போ அந்த அதுக்கப்புறம் ரெண்டாவது செயல் செய்கிறப்போ குழப்பம் வருது. அப்போ இவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாமா, இல்லை நம்ம சொல்கிறத நம்ம நினைக்கிறத நம்ம செய்யலாமா அப்படின்னு, அந்த குழப்பம் ஏன் வருது? ஏதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, செயலை பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம அறிவுக்கு அறிவுக்கு உட்படுத்தி தான் ஒரு செயலை செய்யணும். நமக்கு அறிவு கம்மியாக இருக்குன்னா மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அவன் சொல்கிறது சரிதானா எடுத்துக்கோங்க, பட் அவன் சொல்கிறதே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் அறிவு ஒத்து போதான்னு பாருங்கள், ஒத்து போனால் செய்யுங்க. சப்போஸ் நீங்கள் செஞ்சுட்டு அது ஃபெயில் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க, அதில் ஒரு பாடம் கற்றுக்கலாம். அடுத்த நம்ம என்னென்னா அந்த அறிவை அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அடுத்த நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, வெளியில் பொறுத்த வரலும் நம்முடைய முயற்சிங்கிறது ஏவிலிருந்து இசட் வரலும் இருக்குது. தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம், வெற்றிக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். அகத்தை பொறுத்தவரைக்கும் தோல்வி தான், அங்கே வந்து நம்ம முயற்சிக்கு வெற்றிக்கு முயற்சியே பண்ணவே கூடாதுங்க. டோட்டலாக அகத்தை விட்டுருங்க. வெளியில் வந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம பாடமாக எடுத்துருக்கோம், நீங்கள் செயல்படலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிரைவ் பண்ணுறோம்னு வச்சுக்கிங்க, நம்ம டிரைவ் பண்ணுறோம்னா நம்ம தான் ரோட்டை பார்க்குறோம். எனக்கு இருக்கிற ரோடு ஃபேஸிங் தான் என்னால் தான் முடிவெடுக்க முடியும், சைடு வாங்கணுமா ஸ்லோவாக போகணுமா பின்னாடி போகணுமான்னு. நான் வந்து ஃபோன் பண்ணி ஒருத்தரை கேட்குறேன், என் வண்டியில் ரெண்டு கார் முன்னாடி போகுதுங்க, சென்ட்ரலில் ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்கிறாரு, நான் இப்போ வந்து லெஃப்டில் போட்டுமா ரைட்டில் போட்டுமா கேட்டால் ஏடி வண்டி பிரேக் போட்டு நிறுத்திடுவாங்க. இல்லை பின்னாடி உட்காந்துட்டு கேட்டால் கூட கேட்டால் சொல்ல மாட்டாங்க. நம்ம நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையுடைய முழு ஆங்கிளும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நான் ஆலோசனை கேட்டால் கூட எனக்கு வந்து ஒரு சைடு தான் எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு ஐடியா கொடுத்தனா கூட உங்கள் அறிவுக்கு நீங்கள் ஒத்து போதான்னு பாருங்கள், பார்த்துட்டு செயல்பட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சப்போஸ் அதையும் மீறி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது ஒரு பாடமாக எடுத்துங்க, அடுத்த தடவை நீங்கள் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துங்க. இந்த குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு குழப்பமே உதவிக்கு தான் வருது. குழப்பம்னா என்ன அர்த்தம், முடிவெடுக்க தெரியாது தான் குழப்பமே. ஒரு சூழ்நிலை இதுவா அதுவா முடிவெடுக்க தெரியல, அப்போ குழப்பம் வரும்போது நீங்கள் உங்கள் வெல்விஷத்தை ஒரு ஐடியா கேளுங்க, எனக்கு என்னால் டிசிஷன் எடுக்க முடியல. அப்போ அவர் கொடுக்குற ஐடியா வந்து ஏற்புடையதாக இருந்தான்னு பாருங்கள், ஏற்புடையதாக இருந்தால் அதை பயன்படுத்தி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.